अगला जी फार लूप में ना मैंने बात लगा रिपीटिंग एक्टिविटी रिपीटिंग एक्टिविटी आवो ना लूप में ना वंदे रिपीटर ना निये नाला मंडे गलो आजा लूप उर लूप ले इन्हें ना विषय ना मुख्य मून विषय मुख्य उन बातों माँ हम्म सर क्या नाम इनिशियलाइजेशन ओके कंडीशनिंग हाँ आज का पूरा इंक्रीमेंट नाइस इनिशियल वैल्यू कंडीशन इंक्रीमेंट इन द मून ये मुख्य उन बातों माँ हम्म सर इंक्रीमेंट ऑफ डिक्रीमेंट இப்படிதானே பார்த்தோம் ஆமாம் சார் இந்த மூணுமே முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த மூணையும் ஒரே லைன்ல எழுதுனா அது ஃபார் லூப் அவ்வளோ ஓகே சார் அதாவது முன்னாடி எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னா டூ த பிலோ ஸ்டெப்ஸ் இப்படி தான் எழுதியிருப்போம் ஆமாம் சார் டூ த பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் த கண்டிஷன் மெட் அன்டில் த கண்டிஷன் இஸ் மெட் கரெக்டா ஓகே சார் இந்த கண்டிஷன் நடக்கிற வரைக்கும் அப்படின்னு எழுதியிருப்போம் அன்டில் த கண்டிஷன் இஸ் மெட் அப்படின்னு எழுதியிருப்போம் அதே எப்படி சொல்லியிருப்பேன்னா ஸ்டாப் த பிலோ ஸ்டெப்ஸ் while the condition is met okay sir அப்படி எழுதி இருப்போம் அதே இதை இப்ப எப்படி எழுத போறோம்னா do the below steps for these many times for 5 times எப்படி சொல்லலாமா okay sir அதுதான் ஃபாலோ இதே புரோகிராம்ல அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண புரோகிராம்ல int count equals to 0 இதுதான் இனிஷியல் வேல்யூ while count less than 5 இதான் கண்டிஷன் ஒரு ஓபனிங் பிரேஸ் ஒரு க்ளோசிங் பிரேஸ் இங்க ஏதோ ஒரு வேலையை செய்றீங்க வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கவுண்ட் பிளஸ் பிளஸ் இதான் இன்க்ரிமெண்ட் இதே ப்ரோக்ராம டிக்ரிமெண்ட்ல எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா இன் கவுண்ட் வேல்யூவே பெரிய வேல்யூவா எழுதியிருப்போம் ஆமாம் சார் 5 வைல் கவுண்ட் கிரேட்டர் தேன் 0 என்ன வேலையோ அந்த வேலையை செய்ய போறோம் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ஸா மைனஸ் 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 சூப்பர் இப்படி எழுதியிருப்போமா ஓகே சார் இதே இதே இப்போ எப்படி எழுத போகிறோம்னா இதானே இனிஷியல் வேல்யூ ஆமாம் சார் இதானே கண்டிஷன் இதானே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஓகே சார் மூணே ஒரே லைன் எழுதுங்க முன்னாடி ஃபார்ம் போடுங்க அவ்வளோதான் ஃபார் இன்ட் அப்படியே எழுதிய அப்படிதான் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 5 ஓகே சார் கவுண்ட் கிரேட்டர் தேன் 0 கவுண்ட் கிரேட்டர் தேன் 0 கவுண்ட் மைனஸ் மைனஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்ட் மைனஸ் மைனஸ் பண்றீங்க அப்படிதானே ஆமா சார் அவ்வளவுதான் இங்க என்ன எழுதுறீங்களோ அதை இங்க அப்படியே எழுதி அப்படிதான் ஓகே இப்போ இங்க வந்து டோட்டல் கண்டுபிடிக்க போறேன் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் கவுண்ட் அப்படின்னு எழுத போறீங்க அப்படின்னா கவுண்ட் வேல்யூ 5 இனிஷியலா இங்க இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0 வச்சுக்கிறேன் இதான் நம்ம ப்ரோக்ராம் வச்சுக்கோம் ஓகே சார் இதான் நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கோம் int total equals to 0 count equals to 5 for int count equals to 5 count greater than 0 count minus minus இங்க உள்ள வருவோமா total ஓட வேல்யூ என்ன 0 0 0 plus count ஓட வேல்யூ என்ன 5 sir count ஓட வேல்யூ 5 கரெக்ட்டா அப்போ இங்க டோட்டல் என்னவா மாறும் 5 5 மாறும் இப்போ டோட்டலோட வேல்யூ இங்க நான் டோட்டல் எழுதுறேன் டோட்டலோட வேல்யூ 5 னு மாறும் ஓகே சார் அதுக்கு அப்புறம் திரும்ப மேல போவோம் கவுண்ட் மைனஸ் மைனஸ் வருமா கவுண்டோட வேல்யூ என்ன 5 4 இருக்கு சார் 4 னு மாறும் அப்போ இங்க இருந்து திரும்ப மேல நல்லா பாத்துக்கோங்க மேல இருந்து உள்ள வரும்போது இது 1 இது 2 இது 3 னு வெச்சிட்டீங்கனா மேல இருந்து உள்ள வரும்போது 1 ஐயும் 2 ஐயும் மட்டும் தான் பாக்கும் 3 அத பார்க்காது நேரா உள்ள இருந்து வேலை முடிஞ்சிரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப மேல போய் கீழே இருந்து இந்த லூப் இந்த க்ளோசிங் பிரேஸ்ல இருந்து மேலே போகும்போது மூணையும் ரெண்டையும் பார்ப்போம் நான் சொல்ற புரியுதா சார் உள்ள வந்து இனிஷியலைஸ் பண்ணுது அதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுருங்க இதை பார்ப்போம் இனிஷியல் வேல்யூ கண்டிஷன் ஓகே சார் இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இனிஷியல் வேல்யூ கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் இந்த இன்க்ரிமெண்ட்டோ இல்லை இந்த டிக்ரிமெண்ட்டோ இங்கே ஒரு ஒர்க் நடந்ததுக்கு அப்புறம் நடக்குது ஆமாம் சார் அதுக்கப்புறம் திரும்ப இனிஷியல் வேல்யூ என்னங்கறத பார்க்கறோமா இல்ல கண்டிஷன் மட்டும் தான் பார்க்கறோமா இனிஷியல் வேல்யூ பார்ப்போம் சார் இனிஷியல் வேல்யூ பாப்போமா கவுண்டோட வேல்யூ 0 உள்ள வந்தறேன் 0 less than 5 ஆமாவா ஆமா சார் ஆமா உள்ள வந்தறேன் கவுண்டோட வேல்யூ ஏதோ வேலையை முடிச்சறேன் இங்க கவுண்டோட வேல்யூ என்னவா மாறும் 1 இன்கிரீஸ் 1 னு மாறும் திரும்ப மேல போவானா ஆமா சார் இப்போ கவுண்டோட வேல்யூ 1 னு இருக்கு 1 னு வரும் அப்ப திரும்ப இனிஷியல் வேல்யூ எடுப்போமா ஒரே ஒரு தடவை தான் இனிஷியல் வேல்யூ உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டிஷன் இன்கிரிமெண்ட் கண்டிஷன் இன்கிரிமெண்ட் கண்டிஷன் வேலை இன்கிரிமெண்ட் கண்டிஷன் வேலை இன்கிரிமெண்ட்
கண்டிஷன் வேலை டிக்ரிமெண்ட், கண்டிஷன் வேலை டிக்ரிமெண்ட், அதே தான் இங்கேயும் ஒரே லைன்ல இருக்குங்கிறதுனால குழம்பிடக்கூடாது. ஓகே சார். இனிஷியல் வேல்யூ கண்டிஷன், உள்ள வரும்போது முதல் தடவை உள்ள வரும்போது இனிஷியல் வேல்யூ கண்டிஷன், வேலையை முடிக்கிறேன், வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா டிக்ரிமெண்ட் கண்டிஷன், டிக்ரிமெண்ட் கண்டிஷன், இனிஷியல் வேல்யூ கண்டிஷன், முதல் தடவை உள்ள வரும்போது இனிஷியல் வேல்யூ கண்டிஷன், வேலையை முடிக்கிறேன், அப்புறமா இன்க்ரிமெண்ட் கண்டிஷன் வேலையை முடிக்கிறேன், இன்க்ரிமெண்ட் கண்டிஷன் வேலையை முடிக்கிறேன், இன்க்ரிமெண்ட் கண்டிஷன் வேலையை முடிக்கிறேன், எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ வெளியில் போயிடுறேன். அதே தான் இங்கேயும் முதல் தடவை உள்ள வரும்போது இனிஷியல் வேல்யூ கண்டிஷன், அப்புறமா வேலையை முடிக்கிறேன், டிக்ரிமெண்ட் கண்டிஷன் வேலையை முடிக்கிறோம், டிக்ரிமெண்ட் கண்டிஷன் வேலையை முடிக்கிறோம், டிக்ரிமெண்ட் கண்டிஷன் வேலையை முடிக்கிறோம். இந்த கண்டிஷன் எவ்வளோ தூரம் ட்ரூவாக இருக்கோ அவ்வளோ தூரம் இந்த இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்குள்ளே நம்ம வருவோம், அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே நம்ம வரணும். இது புரியுதா? இதுதான் ஃபார் லூப். ஃபார் லூப் அப்படியே வைல் லூப்போட ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே சார். என்ன வைல வந்து இந்த இந்த மூணையும் மூணு லைனில் எழுதியிருப்பாங்க, இங்கே ஒரே லைனில் எழுதியிருப்போம். இதுக்கு பேர் ஏன் வந்து இங்க வந்து வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்றோம்னா, இங்க மைனஸ் மைனஸ்ங்கறது பின்னாடி போட்டுருக்கோமா, இதுக்கு பேர் போஸ்ட் இன்கிரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் பேர், போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு இதுக்கு பேர். அதாவது போஸ்ட் டிக்ரிமெண்ட்னா போஸ்ட்னாலே பின்னாடி, சரிதானே? அப்ப வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்படிங்கறதுனால இதை சொல்றேன். இது புரியுதா? இதுதான் ஃபார் லூப். இதுதான் பேசிக்கா ஃபார் லூப்ங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறது பெரிய இனிஷியல் வேல்யூ, அதனால அதை சின்ன வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறேன், அதனால கிரேட்டர் தேன் சிம்பிள், அதனால மைனஸ் மைனஸ். நீங்கள் இதுலேயே சின்ன இனிஷியல் வேல்யூ இங்கே என்ன வரும், இங்கே என்ன வருங்கிறத மாற்றி எழுத முடியுமா? எழுதுங்களேன். ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். இந்த ஃபார் லூப்பை டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு, இந்த இடத்துல என்ன பேர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம், சரியா? ரோ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ரோ இல்லை ஜீரோக்கு மேலே ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன்னு வச்சுக்கிறோம், சரியா? இது ஒன்று. ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, ரோ ப்ளஸ் ப்ளஸ். இது புரியுதா? புரியுது. இது புரியுதா? இந்த இடத்துல பிரிண்ட் ரோ, சரியா? என்ன அவுட்புட் வரும்? சார் ஒன்று ரோவோட வேல்யூ என்ன? ஒன்று. ரோவோட வேல்யூ ஒன்று. முதல்ல இதே இதே தானே எடுத்துக்கிறோம். ஆமாம் சார். ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயா? ஆமாம். ஆமாம் தானே? ஆமாம் சார். அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே வரணும். என்ன பண்ண சொல்லியிருந்தீங்க? அது கண்டிஷன் ரோனா ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் சார். பிரிண்ட் பிரிண்ட் தானே பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். இன்க்ரிமெண்ட் எங்கே பண்ணியிருக்கோம்? இல்லை சார், அதை முடிச்சது பார்க்கணும். ஆமாம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? பிரிண்ட்னா பிரிண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். என்ன பிரிண்ட் ஆகும்? ப்ரோவோட வேல்யூ. ப்ரோவோட வேல்யூ என்ன? ஒன்று சார். ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகும். இது ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகுமா? ஓகே சார். இங்கே அவுட்புட் எழுதிட்டே வரேன். ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகும். ம். அடுத்து இங்கே வருமா? ஆ. அடுத்து மேலே போகுமா? ஓகே சார். இப்போ ரோவோட வேல்யூ என்ன மாறும்? ரெண்டாம் மாறும். ரெண்டாம் மாறும். ப்ரோவோட வேல்யூ ரெண்டுன்னு மாறும். ரெண்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மூணா? ஆமாம் சார். ஆமாம். அப்போ திரும்ப உள்ளே வருவோமா? ஆமாம் சார். இப்போ என்னென்ன பிரிண்ட் ஆகும்? மூணுன்னு பிரிண்ட் ஆகும் சார். மூணுன்னு பிரிண்ட் ஆகுமா? ரோவோட வேல்யூ என்ன? இந்த பாக்ஸ்ல இருந்து தானே சொல்லணும் நீங்க. ஓகே சார். ரோவோட வேல்யூ என்ன? ரெண்டு. ரெண்டு ரெண்டு இருந்தா பிரிண்ட் ஆகும். ஓகே சார். நான் சொல்ற புரியுதா? திரும்ப மேல போகுமா? ஓகே. இப்ப ரோ என்னவா இருக்கு? ரோ வந்து 1 னு இருந்தது, அப்புறமா ரோ 2 னு மாறுச்சு. இப்ப திரும்ப மேல போகும்போது ரோ என்னவா மாறும்? 3 னு மாறுச்சு. ரோ 3 னு மாறும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஆ? ஆமா சார். ஆமா ஆமா. அப்ப திரும்ப இங்க வருமா? ஆமா சார். இப்ப என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? 3 னு பிரிண்ட் ஆகும். 3 னு பிரிண்ட் ஆகும். 3 னு பிரிண்ட் ஆகுமா? ஓகே சார். திரும்ப மேலே போகுமா? இப்போ ரோவோட வேல்யூ என்னன்னு மாறும்? நாலுன்னு மாறும். நாலுன்னு மாறும். நாலு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 ஆ? இல்லை சார். இல்லை. அப்போ இதுக்குள்ளேயே வருமா? வராது சார். வராது. வேற ஏதாவது லைன் இருக்கா? இல்லை சார். இல்லை. அப்போ ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். அப்போ இந்த 1, 2, 3 எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறது புரியுதா? புரியுது. ரைட். இப்போ இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம். ஃபார் இன் சும்மா நான் காலம்னு வச்சுக்கிட்டேன், சரியா? ஒன்று காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, காலம் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்.
இப்படி ஒரு ஃபார் லூப் இருக்கலாம்ல, ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இப்படி இருக்கலாம்ல. ஓகே சார். பிரிண்ட் காலம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? சொல்லுங்க. இது எல்லாத்தையும் அழைச்சிடலாம். ஓகே, முதல்ல இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? சொல்லுங்க. ஃபஸ்ட்டு இன்டீஜர் காலம் ஈக்குவல் டு 1. இங்கேயே வருவோம், இங்கே வருவோம். அப்புறம் லைன் நம்பர் எழுதுவோமா? ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, மொத்தம் 8 லைன் ப்ரோக்ராம். சொல்லுங்கள், முதல்ல எந்த லைனில் நிற்போம்? ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன். எந்த லைன்? 1. லைன் நம்பர் 1ல என்ன சொல்ல வரீங்க? ரோ ஈக்குவல் டு 1. ரோ ஈக்குவல்ஸ் ரோவோட வேல்யூ 1. 1. அதுக்கப்புறம் கண்டிஷன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3-ஆ? ஆமாம் சார். ஆமாம். உள்ளே வந்துடுவோமா? உள்ளே வந்து லைன் நம்பர் 2க்கு வந்துடுவோமா? அடுத்த லைன் நம்பர் 3க்கு வந்துடுவோமா? இப்போ காலமோட வேல்யூ ஈக்குவல் டு 1. காலமோட வேல்யூ 1. 1. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3-ஆ? ஆமாம் சார். ஆமாம். அப்போ எந்த லைனுக்கு வருவோம்? கீழே காலம் லைன், பிரிண்ட் காலம் லைன் நம்பர் 4க்கு வருவோமா? அடுத்து 5க்கு வருவோமா? என்ன அவுட்புட் வருவோம்? 1 வரும். 1 பிரிண்ட் ஆகும். 1 பிரிண்ட் ஆகுமா? ஓகே சார். ரைட். அடுத்து எந்த லைனுக்கு போவோம்? அதுக்கப்புறம் 6க்கு. லைன் நம்பர் 6. லைன் நம்பர் 6ல இருந்து எங்கே போவோம்? 6ல இருந்து திருப்பி இங்கே லைன் நம்பர் எந்த லைன் நம்பருக்கு போவோம்? 4க்கு போவோம் சார். 4க்கு போவோம். 4க்கு போய் 3க்கு போவோம். அப்படிதானே? ஆமாம் சார். இது ஒரு ஃபார்முலோட க்ளோசிங் ப்ரைஸ் தானே? ஆமாம் சார். போய் போவோமா? ஆமாம் சார். இப்போ காலம் அப்போ என்னவா மாறும்? 2 இருக்கும் சார். காலம் வேல்யூ 2 மாறுமா? ஆமாம் சார். 2 <= 3-ஆ? ஆமாம் சார். ஆமாவா? ஆமாம். அப்போ திரும்ப உள்ள வந்துருவோமா? ம். ஆமாம், உள்ள தானே வந்துடணும். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? 2 பிரிண்ட் ஆகும். 2 பிரிண்ட் பண்ணிடுவோமா? ஓகே சார். 2 பிரிண்ட் பண்ணிடுவோம். ரைட். அடுத்து திரும்ப இங்கே வந்துடுவோமா? இப்போ திரும்ப எந்த லைன் நம்பருக்கு போவோம்? திருப்பி 4க்கு போவோம் சார். 4க்கு போவோம். 4லேருந்து 3க்கு போவோமா? ம். காலமோட வேல்யூ என்னவா மாறும்? 3 மாறிடுச்சு. 3 மாறுமா? ம். காலமோட வேல்யூ 3-ஆ? 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3-ஆ? ஆமாம் சார். ஆமாம். திரும்ப உள்ளே வருவோமா? ம். காலமோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோமா? 3 பிரிண்ட் பண்ணுவோமா? ஓகே சார். முடிஞ்சு இங்கே வந்துடுவோமா? ம். திரும்ப மேலே போவோமா? போவோம். இப்போ காலமோட வேல்யூ என்ன மாறும்? 4. 4 மாறும். காலமோட வேல்யூ 4-ஆ? ஆமாம் சார். 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3-ஆ? ராங் சார். இல்லை. இப்போ எந்த லைன் நம்பருக்கு போவோம்? 7க்கு வந்து. 7க்கு வருவோம். 7ல என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ரோடு. ரோவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோவோட வேல்யூ என்ன? 1 சார். 1. அப்படி தான் எழுதி வச்சுருக்கோம். அப்போ திரும்ப இங்கே 1 பிரிண்ட் பண்ணுவோமா? ஓகே சார். திரும்ப பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த லைன் நம்பருக்கு போவோம்? 8க்கு. 8க்கு போவோமா? 8லேருந்து எந்த லைன் நம்பர்? 1க்கு. 1 வந்துடுவோம். இப்போ ரோவோட வேல்யூ என்னவா மாறும்? 2 இருக்கும் சார். இங்கே ரோ ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால 2 மாறிடுமா? இங்கே மாற்றி எழுதிக்கலாமா? ம். 2 அப்படிதானே? அப்போ 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஆமாவா? ஆமாம். திரும்ப எந்த லைன் நம்பர் வருவோம்? 3. லைன் நம்பர் 4க்கு வருவோமா? ஆமாம் சார். திரும்ப லைன் நம்பர் 3க்கு வருவோமா? ம். இப்போ காலம் வேல்யூ என்ன? மேலேருந்து கீழே வருமா? ஆமாம் சார். மேலேருந்து கீழே வரும்போது எப்பவுமே இனிஷியல் வேல்யூவையும் கண்டிஷன் தான் எடுத்துக்கணும். கீழேருந்து மேலே போகும்போது தான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டையும் கண்டிஷனையும் எடுக்கணும். இப்படி தானே பார்த்துருக்கோம். ஓகே சார். சரிதானே? அப்போ மேலே இருந்து தானே வரும். ஆமாம் சார். அப்போ திரும்ப காலம் வேல்யூ என்ன? 1 தான் சார். 1 தான். 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3-ஆ? ஆமாம் சார். ரைட். அப்போ திரும்ப 1 பிரிண்ட் ஆகுமா? ஓகே சார். திரும்ப இங்கே எவ்வளோ வந்து 1 தானே பிரிண்ட் ஆகும்? திரும்ப மேலே போகுமா? ஆமாம் சார். திரும்ப என்ன நடக்கும்? திருப்பி காலமுடைய வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகி அதை வந்து அதோடைய கண்டிஷனில் செக் பண்ணி அந்த வேல்யூ ட்ரூவாக இருந்தால் அந்த காலத்துடைய வேல்யூவை அங்கே பிரிண்ட் பண்ணும். இதே தானே சொல்கிறீங்க? ஆமாம் சார். அப்போ திரும்ப 2 பிரிண்ட் ஆகுமா? ஆமாம் சார். இங்கே 1 பிரிண்ட் ஆகும், அடுத்து 2 பிரிண்ட் ஆகுமா? ஓகே சார். அடுத்து என்ன நடக்கும்? திருப்பி உள்ளே வந்து கண்டிஷனை செக் பண்ணி திருப்பி 3 பிரிண்ட் பண்ணும் சார். இதே தானே காலத்துடன். ஆ, அப்போ இங்கே 3 பிரிண்ட் ஆகுமா? ம். திரும்ப என்ன நடக்கும்? திருப்பி கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணி 4க்கு வந்து செக் பண்ணும். கண்டிஷன் ராங் ஃபால்ஸுங்கிறதுனால உடச்சிட்டு கீழே வந்துடும் சார். அவ்வளோதான். திரும்ப இங்கே ரோவோட வேல்யூ இப்போ என்ன? இப்போ 2 இருக்கும் சார். ரோவோட வேல்யூ 2. அப்போ 1, 2, 3, 1, 1, 2, 3, 2. ஓகே சார். இப்படி போய்கிட்டு இருக்கும். சரியா? இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட்டுங்கிறது பிரிண்ட் ரோன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லைன் நம்பர் 7ல பிரிண்ட் 11 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே சார். பிரிண்ட் எல்லாம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்தால் அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு எல்லங்கிறது லைன். ஓகே சார். லைனுக்கு போவோம், அடுத்த லைனுக்கு போவோம். கர்சர் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதையாவது ஒன்று பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. இப்போ ஏன்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. ஏன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் அடுத்த லைனில் போய் நிற்கும். ஓகே சார். அதுதான் இந்த பிரிண்ட் எல்லனோட வேலை. உள்ளே எதுவுமே கொடுக்கலன்னா சும்மாவே கர்சர் அடுத்த லைனில் போய் நிற்கும். எதுவுமே பிரிண்ட் பண்ணாமல்
ஓ அடுத்த லைன் போக சொல்கிறாங்க, அதான் பிரிண்ட் எலன், பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போங்கன்னு சொல்கிறது தான். ஓகே சார், இப்படி கொடுத்தா இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வரும்? இதை எழுதுவோமா? ம், சொல்கிறீங்களா? இதெல்லாம் அழைச்சிடுறேன். ஓகே சார், இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வரும்? இதே கதை தானே, முதல்ல என்ன ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? ப்ரோவோட வேல்யூ என்ன? 1 சார். 1 ப்ரோவோட வேல்யூ 1. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஆமா, உள்ள வருவோமா? வருவோம் சார். கால் லைன் நம்பர் 2 வருவோமா? இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணும்போது எந்த லைன் நம்பருக்கு, அதுக்காக தான் லைன் நம்பர் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே சார், எந்த லைன் நம்பருக்கு நான் போக போறேன் அப்படிங்கிறதுக்கோ, அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக லைன் நம்பர் எழுதி வச்சுக்கிறது நல்ல விஷயம். இன்னொன்று, இன்டென்ட் பண்ணி, அதாவது இந்த க்ளோசிங் ப்ரைஸும் இந்த 1 இப்போ நான் எழுதிருக்கிற மாதிரி வேற வேற கலர்ல எழுதிக்கணும், இல்லைன்னா உள்ள தள்ளி எழுதிக்கணும். இப்போ ஒரே லைன்ல இப்படி ஆரம்பிச்சு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு அப்புறமா இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு போட்டிருந்தோம்னா இது இதுக்கா இதுக்கா இந்த கன்ஃபியூஷன் உண்டு. அதுதான் கொஞ்சம் உள்ள தள்ளி எழுதி வச்சுட்டு அந்த கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். இப்போ ரோவோட வேல்யூ 1 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ரைட், லைன் நம்பர் 2 வந்துருவோமா? லைன் நம்பர் 3 வந்துருவோமா? காலமோட வேல்யூ 1 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 உள்ள வந்துருவோமா? 1 பிரிண்ட் பண்ணுவோமா? 1 அடுத்து என்ன பிரிண்ட் ஆகும்? திருப்பி ஒரு 4வது லைனுக்கு போயிடும் சார். 2 பிரிண்ட் பண்ணும் சார். அடுத்து 2 பிரிண்ட் ஆகுமா? அடுத்து என்ன பிரிண்ட் ஆகும்? 3 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3 பிரிண்ட் பண்ணும். அடுத்து என்ன பிரிண்ட் ஆகும்? திருப்பி 1 கீழே வந்துடும் சார். கீழே வந்துடும். கீழே என்ன சொல்லிட்டாங்க? பிரிண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அப்போ கர்சர் இங்க வந்து நிற்கும். ஓகே சார், எதையுமே பிரிண்ட் பண்ணாம திரும்ப மேல போகுமா? இப்போ ரோவோட வேல்யூ 1 சார். ரோவோட வேல்யூ 2 சார். 2 சரிதானே? ஓகே, அப்ப 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஆமா, உள்ள வருவோமா? திரும்ப காலமோட வேல்யூ 1 தான் சார். மேலே இருந்தால் மேலே இருந்து வர்றதுனால காலமோட வேல்யூ 1 தான். இந்த இனிஷியல் வேல்யூ எடுத்துட்டு தான் வரோம். ஓகே சார், அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ரைட், அப்போ உள்ள வருவோமா? ஓகே சார். என்ன பிரிண்ட் ஆகும்? அடுத்த வேல்யூ 2 பிரிண்ட் ஆகும் சார். 1 பிரிண்ட் ஆகும் சார். 1 பிரிண்ட் ஆகும். 1 பிரிண்ட் ஆகுமா? ஓகே சார். அடுத்தது 2 பிரிண்ட் ஆகும். அடுத்து 2 பிரிண்ட் ஆகுமா? ஓகே சார். அடுத்தது 3 பிரிண்ட் ஆகும் சார். 3 பிரிண்ட் ஆகுமா? அடுத்தது கீழே வந்துடும் சார். கீழே வந்துடும். அப்போ அடுத்த லைனுக்கு கர்சர் போயிருமா? இங்கே நிற்குமா? திரும்ப மேலே போகுமா? இப்போ ரோவோட வேல்யூ 3 சார். ரோவோட வேல்யூ 3. இங்கே ரோவோட வேல்யூ 3 மாறிடும். 3 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 3. ஆமாம் சார். ஆமாம், உள்ளே வருவோமா? வருவோம். திரும்ப இங்கே என்ன காலமோட வேல்யூ என்னன்னு வரும்? இப்போ 3 சார். 2 சார். 2 வருமா? இல்லை சார், மேலே தானே வரும். 1 சார். 1 தான். சரிதானே, மேல இருந்து தானே வரும். ஒன்று தான் சொல்ற, புரியுது. அப்ப திரும்ப வருவோமா? திரும்ப அதே கதை தானே. 1 2 3. அப்ப இந்த மாதிரி ஒரு அவுட் புட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா என்னால கொண்டு வந்துட முடியும். 1 2 3 1 2 3 1 2 3 என் ப்ரோக்ராம் பண்ண சொல்றேன். இப்ப நான் கொண்டு வந்துடலாமா? இப்ப 1 2 3ங்கிறதுக்கு பதிலா 3 2 1 3 2 1 3 2 1 இப்படி அவுட்புட் கேட்குறாங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத விட இதில் எந்த லைன் நம்பரில் நம்ம எடிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிஷன் இல்லை சார். ஆமாம், லைன் நம்பர் கேட்குறேன். 1 சார். லைன் நம்பர் 1. சூப்பர். வேறு எதுலையாவது மாற்ற வேண்டியது இருக்குமா? 3 மாற்றுற மாதிரி இருக்கும் சார். லைன் நம்பர் 3 மாற்றுற மாதிரி இருக்குமா? ஆமாம் சார். சரி, என்ன மாற்றலாம்? அதாவது சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலைக்கு போகணும்னா நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் போகணுமோ அதை வரைக்கும் பார்க்கணும். நீங்கள் நான் பெருசுலேருந்து சின்னதுக்கு வரதுனால டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ இங்கே 3 கொடுத்துடணும். ஓகே, இங்கே ஒன்றுமே மாற்ற வேண்டிய தேவையில்லை. ரோ வந்து எந்த இதையுமே பிரிண்ட் பண்ணலை. எனக்கு பிரிண்ட் பண்ணுறது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கு? லைன் நம்பர் 5 இருக்கா? லைன் நம்பர் 7 இருக்கா? ஓகே, லைன் நம்பர் 5 எதே ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். லைன் நம்பர் 7 ஏதோ ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இல்லை சார், அக்சரை அடுத்த லைன் போகணுங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் இங்கே மாற்ற வேண்டிய தேவையில்லை. நான் சொல்கிறது சரியா? இது 1 லெஸ் தேன் 2, 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. இது வந்து 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. இந்த 3 மட்டும்தான் இது பார்க்க போகுது. ஓகே சார். அதை நீங்கள் 1 கொடுத்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 கொடுத்தா என்ன? 3 கொடுத்து லெஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்தா என்ன? ஓகே சார். எப்படினாலும் அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு இந்த லூப்பிங் யூஸ் ஆகுது. பிரிண்ட் பண்ணுற லூப் எது, அடுத்த லைனுக்கு போகிற லூப் எது? 5 வந்து பிரிண்ட் பண்ணுற லூப் சார். ஆ, இந்த லூப் 3 to 6 இருக்குல்ல, இதுதான் பிரிண்ட் பண்ணுற லூப். அடுத்த லைனுக்கு போகிறது தான் இந்த 1 to 8 வரைக்கும் இருக்கிற லூப் பண்ணுற வேலை.
அப்போ எனக்கு பிரச்சனை பிரிண்ட் பண்ணுறது இல்லையா, அடுத்த லைனுக்கு போகிறது இல்லையா. இப்போ என்னை எதை மாற்ற சொல்லியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணுற வேல்யூவை மாற்ற சொல்லியிருக்காங்களா இல்லை அடுத்த லைன் போகிறதுல மாற்ற சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் பண்ணுற வேல்யூ, பிரிண்ட் பண்ணுற வேல்யூவில் ஏன் 1, 2, 3 பிரிண்ட் ஆச்சு? ஏன்னா இனிஷியல் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 3, ஒவ்வொரு அதையும் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணீங்க. அப்போ 1, 2, 3 பிரிண்ட் ஆச்சு. இப்போ இனிஷியல் வேல்யூவே 3 வர சொல்லியிருக்காங்க, கடைசி வேல்யூ 1 வர சொல்லியிருக்காங்க. அப்ப இனிஷியல் வேல்யூ 3 இங்க மாத்திரலாமா? மாத்திரலாமா? இங்க 3 மாத்தினா இதுதான் பெரிய வேல்யூ. அப்ப பெரிய வேல்யூ குறைச்சிக்கிட்டே போறாங்களா கூட்டிக்கிட்டே போறாங்களா? குறைச்சிக்கிட்டே போறாங்க. அப்ப இங்க மைனஸ் மைனஸ் மாத்திரலாமா? ஓகே. இந்த ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் மாத்திரலாமா? இப்ப குறைச்சிக்கிட்டே போறாங்க. அப்ப நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது இந்த இடத்துல என்ன வேல்யூவை கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும், ஜீரோவையோ இல்ல ஒன்னையோ கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இங்க கிரேட்டர் தேன் சிம்பிளா லெஸ் தேன் சிம்பிளா? கிரேட்டர் தேன். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 போடலாம், இல்லைன்னா கிரேட்டர் தேன் 0 போடலாம். இது புரியுதா? அப்ப 1, 2, 3 கேட்டாலும் எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியும், 3, 2, 1 கேட்டாலும் பிரிண்ட் பண்ண தெரியும். இப்ப நான் பிரிண்ட் பண்ணி இருக்கிறது 3x3, அதாவது இத வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. எப்படி பாக்குறது, இது ரோ இது காலம், இது ரோ இது ரோ இது காலம். எத்தனை ரோ இருக்கு? 3 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 3 காலம் இருக்கு. 3 காலம் இருக்கு. நீங்க என்ன பிரிண்ட் பண்ணிருக்கீங்க, காலமோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கீங்களா, ரோவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கீங்களா? இது ரோ 1 கரெக்டா, இது ரோ 2, இது ரோ 3, இது காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3. இது எத்தனாவது காலம்? அது ஃபர்ஸ்ட் காலம். முதல் காலம் ஃபர்ஸ்ட் காலம். இது எத்தனாவது? செகண்ட் காலம். இது எத்தனாவது காலம்? தேர்ட் காலம். அப்போ காலமோட வேல்யூ என்னவோ அதை தானே பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நான் சொல்றேன் சரியா. இது ரோ 1, ரோ 1ல 1, 1, 1 பிரிண்ட் பண்ணல, 1, 2, 3 பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா காலமோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், சரியா. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ரோன்னு கொடுத்துருந்தா என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த இடத்துல ரோனு கொடுத்துருந்தா என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? இப்ப நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத வச்சு முதல்ல இதை பண்ணணும், அப்புறமா இதை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ரோனு நான் கொடுக்குறேன், ரோனு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? வேற எந்த மாற்றமும் இல்லை ப்ரோக்ராம்ல. இப்போ இருக்கு, ஏற்கனவே இருந்த ப்ரோக்ராம் 3, 2, 1, 3, 2, 1, 3, 2, 1 ரிசல்ட் கொடுக்குது. இப்போ நான் ரோனு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த சைடு ஏதாவது மாற்றம் வருமா? எந்த மாற்றமும் இல்லை பெரிய அளவில். ஏன்னா காமிக்குமா? இதை பண்றீங்களா? அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை.